ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸி கேக்ஸ். நாங்கள் மதுரையில் இருக்கோம். இந்த சேனலில் கேக் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, கஸ்டமர் ஹார்ட் ஷேப்பில் பிளாக் கரண்ட் கேக் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக்கை வச்சுக்கிறேன். கேக் ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே க்ரீம் வச்சுட்டு கேக்கோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிளாக் கரண்ட் க்ரஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மூணு லேயரையுமே ஃபில் பண்ணி எடுத்து கேக்கை ஐசிங் பண்ணி முடிச்சுக்கிட்டாச்சு. இப்போது க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேக்கை நீட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக ஹார்ட் ஷேப் இல்லாதனால கேக்கோட டாப்பில் ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேயே ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டால் நீட்டான ஹார்ட் ஷேப் நமக்கு கிடச்சிரும். எப்போவுமே கேக்கை க்ரம் கோட் பண்ணி முடித்த பிறகு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கணும். ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம செகண்ட் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே செகண்ட் ஐசிங் பண்ணுறப்போ பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாப்பில் ட்ரிப்பிங் டிசைன் தான் பண்ண போகிறேன், அதனால் சைடில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒயிட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் பர்பிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கேக்கோட ஹாஃபில் ட்ரிப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது க்ரீமில் கொஞ்சம் பர்பிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கேக்கோட சென்டரில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃப்ளவர் டிசைனையே பர்பிள் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். சைட்லேயும் அதே க்ரீமை வச்சே டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட் பேர்ல் ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். கஸ்டமர் கேக்கில் ஹாப்பி பர்த்டே டியர் ஹாப்பி அப்படி சொல்லி எழுதி கேட்டிருந்தாங்க. நான் ஹாப்பி பர்த்டே ஸ்டிக் செட் பண்ணிவிட்டு டியர் ஹாப்பி அப்படின்றத ஃபாண்டண்ட்டில் எழுதி கேக்கில் செட் பண்ண போகிறேன். எடிபிள் மார்க்கரை வச்சு டியர் ஹப்பி அப்படின்றத எழுதி எடுத்துக்கலாம். இப்போ கேக்கில் பிளேஸ் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்டிக் செட் பண்ணிட்டேன். சைடு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கேக் செய்ய 1 kg போர்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1 kg பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
வழக்கம் போல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேண்டில், கேக் கட் பண்ணுறதுக்காக நைஃப் வச்சு பாக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கை உள்ள வச்சு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.